ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான பால் கொழுக்கட்டை ரெசிபி இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது நிறைய பேர் ஒரு மெயினான மிஸ்டேக் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் செய்கிற கொழுக்கட்டையும் உடஞ்சி போகாமல் நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக வரும். அதுக்காக நிறைய டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு வந்து எடுத்திருக்கேன். கொழுக்கட்டை மாவு இடியாப்ப மாவு ரெண்டும் சேம் தாங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு மாவுக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்திருக்கேன். 2 கப் போதுமானது, 1/2 கப் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதை இப்போ நம்ம மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எடுத்தவுடனே நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தேவையான அளவு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கை பொறுக்கிற சூடு வரட்டும், கொஞ்சம் நேரம் இது ஆறட்டும், அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். 1 கப் மாவுக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவாறு கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா வெல்லம் கரைஞ்சி வர்ற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 முறி அளவுக்கு தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி தேங்காய் பாலாக வந்து எடுத்து வச்சுக்கணும். 2 டைம் தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. 3வது டைம் தண்ணி சேர்க்க வேணாம், ஏன்னா வந்து ரொம்ப லிக்விட் ஆயிரும், பால் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவு வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பால் கொழுக்கட்டைக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து பொடி பொடியாக வந்து உருண்டைகளாக வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி வந்து ரவுண்ட் சைஸ் தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு சைஸ் வேணும்னா நீளமாக கூட நீங்கள் திரி மாதிரி கூட உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருந்த வெள்ளை தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் பண்ணக்கூடிய மெயினான மிஸ்டேக் என்னென்னா, அந்த உருட்டி வச்சுருந்த கொழுக்கட்டைகளை வந்து தண்ணியோடு சேர்த்து வேக வைப்பாங்க. அந்த தப்பை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. நம்ம இது மாதிரி வெள்ளை தண்ணியோடு சேர்த்து வேக வைக்கும்போது தான் அந்த உருண்டைகளுக்குள்ளே, அந்த கொழுக்கட்டைக்குள்ளே இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்லா வந்து போகும். நல்லா அந்த கொழுக்கட்டையும் வந்து நல்லா இனிப்பாக இருக்கும். நீங்கள் தண்ணியில் வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட சேர்த்திங்க அப்படின்னா கொழுக்கட்டை தனியாகவும் இனிப்பு தனியாகவும் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த வெள்ளை தண்ணியோடு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த வெள்ளை தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த உருண்டைகளை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் மொத்தமாக சேர்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கரண்டி வச்சு கூட கிளற முடியாது, அடியில் வந்து தங்கிரும், உடஞ்சி போகும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 டைம் அல்லது 4 டைம் வந்து பிரித்து பிரித்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வெந்து வரும், உடஞ்சே போகாது, 100% உடஞ்சி போகாது. கொஞ்சம் ஒரு 10 உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா அது லைட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் வந்து வெந்து மேலே வந்துடும். அதுக்கப்புறமா திரும்ப சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 3 டைம் 4 டைமாக வந்து பிரித்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். இடையில இடையில கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கோங்க. கொழுக்கட்டை வெந்துருச்சு அப்படின்னா நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நம்ம அந்த கொழுக்கட்டையை பார்க்கும்போதே நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது வந்து வெந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு க்ரீமியாக வேணும் அப்படின்னா, நம்ம கொழுக்கட்டை செய்யும்போதே இந்த மாவில் வந்து கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து வச்சு அதோட தண்ணி சேர்த்து இதை மாதிரி கரைச்சிட்டு நம்ம வெந்துட்டுருக்கிற கொழுக்கட்டையோடு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா இன்னும் கொஞ்சம் திக்காகி வரும், நல்லா க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு 7 நிமிஷம் போதுங்க இது வந்து வேகிறதுக்கு. நல்லா எவ்வளோ முத்து முத்தாக இருக்குது பாருங்கள், உடையாமல் உதிராமல். இப்போ இந்த பால் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் வந்து தேங்காய் பால் சேர்க்காமல் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இது உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக, கலர் நல்லா சூப்பராக இருக்கும், தேவையான அளவுக்கு க்ரீமியாக இருக்கும். இதே தேங்காய் பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ஷைனிங் வராது. இப்போ நான் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து வெள்ளைப்பாகோட இந்த தேங்காய் பால் சேரும்போது அது வந்து தெரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும், ஆனால் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தனி டேஸ்ட் வந்து இருக்கும். கலரும் வந்து கொஞ்சம் டல்லாயிருச்சு பாருங்கள்,
அந்த முன்னாடி பார்த்த அந்த கிளேசியான டெக்ஸ்சர் வந்து இல்லை, இது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்டியான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. நம்ம இன்றைக்கி பார்த்த இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.